சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் எப்படி நடந்தது, அதில் நாம் பெற இருக்கின்ற படிப்பினைகள் என்ன என்பதை மற்றும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பைனா அன இந்தல் பைத்தி பைன நாஇமி வல் யக்தான், நான் காபாவின் அருகில் உறங்கிய நிலையிலும் விழித்த நிலையிலும் இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்போது ஒரு சப்தம் கேட்டது, இந்த மூவரில் ஒருவரா அவர், யாரெல்லாம் இருக்கிறார்கள், ஹம்சா ஜஃபர் ரழியல்லாஹு அன்ஹுமா, இந்த மூவரும் இருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேட்கிறது, இந்த மூவரில் ஒருவரா அவர், ஆம், அந்த மலக் என்னிடத்தில் நெருங்கி வந்தார், என்னுடைய சுற்றுப்பகுதியை பிளந்தார், ஜம்சம் நீரை அவர் கொண்டு வந்திருந்த தங்கத்தாலான பாத்திரத்தில் இருந்து ஜம்சம் நீரை எடுத்து என்னுடைய கல்பை கழுவினார், என்னுடைய கல்பை கழுவப்பட்டு மீண்டும் அதே இடத்திலே வைக்கப்பட்டது, அதற்கு பிறகு அந்த கல்பில் ஈமானும் ஹிக்மத்தும் நிறைந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பை பிளக்கிறார்கள், அவருடைய வந்து கல்பு வெளியே எடுக்கப்படுகிறது, ஜம்சம் நீரால் அந்த கல்பை சுத்தப்படுத்துகிறார்கள், அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது ஈமானாலும் ஹிக்மத்தாலும் அது முழுமையாக்கப்பட்டது, நிரப்பப்பட்டது, இன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், எப்படி நடக்கும் என்ற சிந்தனையை ஒரு முஸ்லிம் வைக்க கூடாது. ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை என்ன, இன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்கிறார்கள், உதீது பில் புராக், புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்பட்டது, அது என்ன, வெள்ளை நிறமுடைய ஒரு விலங்கினம், அது தவீலுன் ஃபௌக்கல் ஹிமாரி வதுனல் பகல், அது கோவேரி கழுதையை விட உயரமானதும் கிடையாது, கழுதையை விட ஒரு குதிரையை விட உயரமானதும் கிடையாது, கோவேரி கழுதையை போன்று குட்டையானதும் கிடையாது, இரண்டிற்கும் நடுத்தரம் உள்ள ஒரு வாகனம், ஒரு விலங்கினம் அது, சுப்ஹானல்லாஹ். அதனுடைய சக்தி என்ன, அது எவ்வளவு தூரம் பார்க்கிறதோ அந்த தூரத்தில் தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்கும். அல்லாஹு அக்பர். அந்த புராக்குடைய வாகனம் எவ்வளவு தொலைவில், அது பார்வை எவ்வளவு தூரம் செல்கிறதோ அடுத்த கணம் அதனுடைய பாதம் அந்த இடத்தில் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்பு அது. புராக்குடைய வாகனம் கொண்டு வரப்பட்டது. இன்னும் சில ரிவாயத்துகளிலே அது கொண்டு வரப்பட்ட உடன் அது திமிரியது, மிளிர்ந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அபி முஹம்மதின் தஃஅலு ஹாதா, இப்படியா முஹம்மது இடத்தில் நடந்து கொள்கிறாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமா ரகிபக அஹதுன் அக்ரமு அலல்லாஹி மின், அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இவரை போன்று உன் மீது யாரும் ஏறியது கிடையாது, அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான உம்மை போன்று உன் மீது இவரை போன்று யாரும் ஏறியது கிடையாது. அதற்கு பிறகு அது தணிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினார்கள், மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி கண்கள் சிமிட்டுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் குதிரத்தால் சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நுழைகிறார்கள். நுழைந்தவுடன் இரண்டு ரக்அத் தொழுகை நடத்துகிறார்கள். யாருக்கு, இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு, இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுக்கு. மஹாஃபிது இப்னு கதீர் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், எல்லா நபிமார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள், எல்லா ரசூல்மார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பிறகு வெளியே வந்தார்கள். வெளியே வந்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். ஒரு பாத்திரத்தில் மது இருந்தது, இன்னொரு பாத்திரத்தில் பால் இருந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹ்தர்துல் லபன், எதை தேர்ந்தெடுத்தார்கள், பாலை தேர்ந்தெடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இஹ்தர்தல் ஃபித்ரா, நீங்கள் ஃபித்ரத்தை இயற்கையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவரை இஸ்ராவுடைய பயணம். இஸ்ரா என்றால் என்ன, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை. அதற்கு பிறகு மிஅராஜுடைய பயணம் ஆரம்பமாகிறது. ஃபஅரஜ பி இலஸ் ஸமாஇத் துன்யா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புராக்குடைய வாகனத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றி வானத்தை நோக்கி செல்கிறார்கள். பூமியுடைய முதல் வானம், கதவு தட்டப்படுகிறது. அந்த ஹாசின் காவலாளி கேட்கிறார், யார் நீங்கள், மன் ஹாதா, சொன்னார்கள் ஜிப்ரீல், ஹாதா ஜிப்ரீல்,
நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹல் மஅக அஹத், உங்களுடைய வேறு யாராவது இருக்கிறார்களா? ஆம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவர் ரசூலாக அனுப்பப்பட்டவரா? அவர் அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம், அல்லாஹுடைய அரசாட்சி, அல்லாஹுடைய அரசாட்சி, மாலிகுல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன், அவனுடைய அரசாட்சி. அங்கே ஜிப்ரீலும் மலக்குகளுடைய தலைவரும் தனக்கு கீழுள்ள மலக் அனுமதி கொடுத்தால்தான் உள்ளே நுழைய முடியும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கேட்கப்படுகிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? ஆம், அவருடைய வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உள்ளே வரவேற்றார்கள். உள்ளே வந்தவுடன் ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார் அந்த முதல் வானத்தில். அவருக்கு வலப்புறம் வெண்மை நிறத்துடைய ஒரு, அவருடைய வலப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது, இடப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது. வலதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் சிரித்தார் அந்த மனிதர், இடதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் அழுதார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கப்பட்டது, ஏன் இந்த மனிதர் இப்படி செய்கிறார்? யார் இவர்? மன் ஹாதா? ஹாதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்கள் ஆதம், அவருடைய வலப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் அஹ்லுல் ஜன்னா. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் இமையாக்கட்டும். அவர்கள் சொர்க்கவாதிகள். இடப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் நரகத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாக்கட்டும். ஃபஸல்லிம அலை, உங்கள் நபிக்கு, உங்களுடைய தந்தைக்கு சலாம் சொல்லுங்கள். ஃபஸல்லம்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பதில் சொன்னார்கள், மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வ நபியி ஸாலிஹ், என் சாலிஹான மகனே, என் சாலிஹான நபியே, வாருங்கள், எவ்வளவு காலம் கடந்து விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். உடனடியாக இரண்டாவது வானம், கடமைகள் நிறைய இருக்கிறது, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியிருக்கிறது, இரண்டாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். தட்டுகிறார்கள், கேட்கப்படுகிறது, மன் ஹாதா, வந்திருப்பவர் யார்? ஜிப்ரீல். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். இரண்டாவது வானம் திறக்கப்படுகிறது. அங்கே சென்றால் ஒரு மனிதர் நின்றார். யார் என்று கேட்டேன், அவர் இப்னா ஹாலா. இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள் இரண்டாவது வானத்தில், இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள். இவர்கள் யார் என்று கேட்டேன். அப்போது சொல்லப்பட்டது, ஒரே சாட்சிக்கு பிறந்த இரண்டு மகன்கள், யஹ்யா ஈசா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இருவருக்கும் சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன், பதில் சொன்னார்கள், வரவேற்றார்கள், என் சாலிஹான சகோதரனே, சாலிஹான நபியே, உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள் உள்ளே. அங்கே சென்றால் மூன்றாவது வானத்தில் இருந்தார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹுவ கது உத்திய ஷத்ரல் ஹுஸ்ன், அவருக்கு பாதி அழகு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் படைத்ததில் அழகில் பாதியை நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன், அவர் கூறினார், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானம் அழைத்து செல்லப்பட்டது. தட்டப்பட்டது, யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வர கட்டளையிடப்பட்டதா? ஆம். வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கதவு திறக்கப்பட்டது. அங்கே சென்றால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சலாம் கூறினோம். சலாமிற்கு பதில் சொன்னார்கள், வாருங்கள், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே என்று வரவேற்றார். அதற்கு பிறகு ஐந்தாவது வானம், கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், நீங்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சலாம் கூறினேன். அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள். அவர்கள் கூறினார்கள், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று. அதற்கு பிறகு எத்தனை வானம்? ஆறாவது வானம். ஆறாவது வானத்தில் கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாருங்கள், உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், உங்களுடைய வருகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே உள்ளே நுழைந்தால் யார் இருந்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சலாம் கூறினேன், பதில் சொன்னார்கள், சாலிஹான சகோதரரே,
சாலிஹான நபியே வாருங்கள் என்று வரவேற்றார்கள். நான் திரும்பிச் சென்றேன். செல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள், இன்ன குலாமன் புஇஸ பஅதி, இந்த சிறுவர் எனக்கு பிறகு, இந்த வாலிபர் எனக்கு பிறகு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய உம்மத்தில் நுழையக்கூடிய கூட்டத்தை விட இவருடைய உம்மத்தில், சொர்க்கத்தில் அதிக மக்கள் நுழைவார்கள். அதை நினைத்து நான் அழுகிறேன். கவலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ளத்தில். இந்த நபி அவர்களோடு பெரும்பான்மையான கூட்டத்தை அழைத்து செல்லுவார், ஆனால் என்னை விட அவர் கூட்டத்தில் மிஞ்சிவிட்டாரே சொர்க்கத்தில் அழைத்து செல்வதில் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். அதற்கு பிறகு ஏழாவது வானம், ஏழாவது வானத்தின் கதவு தட்டப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யார் உங்களோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம், அவர்களுடைய வருகை நல்வரவாகட்டும். உள்ளே சென்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏழாவது வானத்தில் முஸ்னிதன் பஹ்ரஹு இலல் பைத்தில் மஅமூர், தன்னுடைய முதுகை பைத்துல் மஅமூருடைய சிவற்றில் சாய்ந்தவராக அமர்ந்திருந்தார். அல் பைத்துல் மஅமூர் காபாவிற்கு நேராக ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இல்லம். எப்படி இங்கே ஒவ்வொரு சதா கணமும் அல்லாஹுவை தவாஃப் செய்கிறோமோ அது போன்று மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக உள்ள இல்லம் அது, அல் பைத்துல் மஅமூர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யதுஹுலுஹு குல்ல யௌமின் சப்உன அல்ஃப மலக்கின், ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மஅமூரில் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். அவர்கள் வெளியே வந்தார் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பளிக்கப்படாது. சுப்ஹானல்லாஹ், உலகம் அழியும் வரை எத்துணை நாட்கள்? ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் என்றால் இந்த மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட மலக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இதில் குறைவானவர்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்கள், இதில் குறைவானவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர்கள். ஆனால் மலக்குகள் சதா கடமும் அல்லாஹ்வை புகழ்பவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கின்ற வானம், இந்த பானத்திலே ஒரு ஜான் கூட காலி கிடையாது. இல்லாவ மலக்குன் ராக்கிய இல்லாவ மலக்குன் சாஜித், அதிலே ஒரு மலக் ருக்குஇல இருப்பார், இன்னொரு மலக் சுஜூதில இருப்பார். அவ்வளவு கோடான கோடி மலக்குகள் தொழக்கூடிய பைத்துல் மஅமூரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய முதுகை சாய்த்திருந்தார்கள். ஹாதா அபூக், இவர்கள் தான் உங்களுடைய தந்தை. ஃபஸல்லிம அலை, சலாம் கூறுங்கள். ஃபஸல்லம்து அலைஹி, நான் சலாம் கூறினேன். ஃபரத்த ஸலாம், அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள், மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வ நபியி ஸாலிஹ், ஸாலிஹான என்னுடைய மகனே, ஸாலிஹான நபியே வாருங்கள் என்று அழைத்தார்கள். ஏழு வானங்களுடைய பயணம் முடிந்தது. ஏழாவது வானம், இந்த பூமியுடைய, இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடியது ஏழு வானங்கள். குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழாவது வானத்தை ஒப்பிடும் பொழுது அல்லாஹ்வுடைய குர்சி, அல்லாஹ்வுடைய குர்சி, வஸிய குர்சி யுஹுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வுடைய குர்சி இந்த ஏழாவது வானத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்திற்கு சமம். இந்த ஏழாவது வானம் அல்லாஹ்வுடைய குர்சியோடு ஒப்பிடும் பொழுது பாலைவனத்தில் வீசப்பட்ட ஒரு மோதிரத்திற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு மேலே செல்ல சும்ம தஹபபி இல சித்ரத்தில் முன்தஹா, ஒரு மரம் அது, யானையுடைய காதுகளுடைய சோலைகளை போன்ற கிளைகளை உடைய மரம் அது, சித்ரத்தில் முன்தஹா, முன்தஹா அதுதான் எல்லை. அதற்கு மேல் யாரும் செல்ல முடியாது அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல். சித்ரத்தில் முன்தஹா அந்த மரத்தை அடைந்தோம். அந்த மரத்திற்கு கீழ் இருந்து நான்கு ஆறுகள் ஓடியது. ஃபஸஅல்து ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன், இந்த ஆறுகள் எங்கே செல்கிறது? இரண்டு ஆறுகள் சொர்க்கத்தை நோக்கி, இன்னொன்று இரண்டு ஆறுகள் இந்த பூமியை நோக்கி. பூமியை நோக்கி செல்லக்கூடிய ஆறுகள் எது? அந்நீலு வல் ஃபுராது, நைல் நதியும் யூப்ரிதஸ் நதியும். இந்த இரண்டு நதிகளும் சித்ரத்துல் முன்தஹாவில் இருந்து கிளம்பி வரக்கூடிய நதிகள். அது எப்படி வருகிறது, எப்படி பூமிக்கு சேர்கிறது? அல்லாஹுவை தவிர அந்த ஞானத்தை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு பிறகு அழைத்து செல்லப்பட்டேன் தனியாக என்னுடைய ரப்பை சந்திப்பதற்காக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏழு வான, இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் உங்களை புறக்கணித்தாலும் நபியை நான் இருக்கிறேன் உங்களுக்காக, வாருங்கள் என்னை சந்திப்பதற்காக. அல்லாஹு ரப்புல் ஆலமீனை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டது நேரடியாக. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹுவை பார்க்கவில்லை, அல்லாஹுவை பார்க்கவில்லை.
அல்லாஹுவை சந்தித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யார் அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் பார்த்தார்கள் என்று கூறுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டை செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது, ஹல் ரஐத ரப்பக், உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்த்தீர்களா? நூறுன் அன்ன அரா, அவன் வெளிச்சமானவன், அவனை எப்படி நான் பார்ப்பது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான், வலா யம்பகீ லஹு அய்யனாம், அவனுக்கு உறக்கம் தேவை கிடையாது. யஃபிதுல் கிஸ்த வயர்ஃபஉ, தராசை அவன்தான் தாழ்த்துகிறான், தராசை அவன்தான் உயர்த்துகிறான். பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது, இரவுடைய அமல்கள் பகருக்கு முன்னால் சென்று விடுகிறது. ஹிஜாபுஹு நூர், அவனை மறைக்கக்கூடியது, அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும். அல்லாஹு நூறு சமாவாத்தி வளரும், நூறு நாலா நூர், அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும். யார் அதை விளக்குகிறாரோ பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகள் அனைத்தையும் அந்த வெளிச்சம் சுட்டரித்து விடும். அல்லாஹு அக்பர். நபி மூசா கேட்டார், யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க வேண்டும். அலைஹி ஸலாம், மூசா உன்னால் என்னை பார்க்க முடியாது, வேண்டுமானால் இந்த மலையை பார். அல்லாஹ் அவனுடைய விரலின் கீறல் அளவுள்ள ஒளியை இறக்கினான், மலை வெடித்தது, மூசா பஸ்மம், மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் அடித்து விழுந்தார்கள். எழுந்தவுடன் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு என்னை மன்னித்துக் கொள், நான் உன்னை நம்பிக்கை கொண்டதில் முதலாமவன். அல்லாஹுவை யாரும் பார்க்க முடியாது, இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹுவை பார்க்கவில்லை. அல்லாஹுவை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தன்னை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 50 நேர தொழுகைகளை அதில் கட்டளையாக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 50 நேர கட்டளைகளை கொண்டு மறுபடியும் அல்லாஹுவை சந்தித்து விட்டு பூமியை நோக்கி இறங்கி வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வானம் வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், மா ஃபரத ரப்புக அலா உம்மத்திக், உங்கள் சமூகத்தின் மீது அல்லாஹ் எதை கடமையாக்கினார்? குல்து ஹம்சீன ஸலாதன், 50 நேர தொழுகைகளை. அப்படியா, இர்ஜி இலா ரப்பிக் ஃபஸ்அல்ஹு அத்தக்ஃபீஃப், குறைத்து கேளுங்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உம்மத் அதை செயல்படுத்த சக்தி பெறாது. நான் பனி இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டேன், நான் பார்த்திருக்கிறேன், அவர்களிடத்திலே படிப்பினைகளை பெற்றிருக்கிறேன், இவர்கள் ஒருபோதும் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள். 50 நேர தொழுகைகள், குறைத்து கேளுங்கள். ஃபரஜஅது இலா ரப்பி, இந்த ரப்பிடத்திலே சென்றேன், யா அல்லாஹ் குறைத்து கொடு என் சமூகத்திற்கு, யா அல்லாஹ் குறைத்து கொடு என் சமூகத்திற்கு. குறைக்கப்பட்டது 5 நேர தொழுகைகள். மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வானம் வருகிறது. கேட்டார்கள், அல்லாஹ் இப்போது என்ன செய்தான், எதை கடமையாக்கினான்? அல்லாஹ் 5 குறைத்திருக்கிறான். மறுபடியும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதை உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது, குறைத்து கேளுங்கள். பனி இஸ்ரவேலர்களிடத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன், அவர்களிடத்திலே படிப்பினைகளை பெற்றிருக்கிறேன், செயல்படுத்தாது. மறுபடியும் சென்றார்கள், யா அல்லாஹ் குறைத்து கொடு. இப்படி 5-5 குறைக்கப்பட்டு இறுதியாக 5 நேர தொழுகையாக மாறியது. சொல்லப்பட்டது கடமையாக்கும் பொழுது இந்த 5 நேர தொழுகைகளை தொழுதால் 50 நேர தொழுகைகளை தொழுது நன்மைகளுக்கு உன் சமூகம் உட்படுத்தப்படும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்தார்கள், அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், 5 நேர கடமைகள், குறைத்து கேளுங்கள் நபியே, இதையும் உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை உண்மை இல்ல, மஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர 5 நேர தொழுகையும் அவர்களுக்கு சிரமமாக இருக்கும், குறைத்து கேளுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரப்பிடத்தில் நான் திரும்பி சென்று இதை கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வெட்கப்படுகிறேன். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் மறுபடியும் மிஅராஜுடைய பயணத்தை முடித்து மக்காவை வந்தடைந்தார்கள். உம்முல் ஐமன் அவர்களை சந்தித்தார்கள், இதை சொன்னார்கள். உம்முல் ஐமன் சொன்னார்கள், ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரை இதை மக்களுக்கு வெளிப்படுத்தாதீர்கள், குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்க முடியுமா?
மறைக்க முடியாது. நபி மக்களுக்கு தெரிவித்தார்கள், நான் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி, அதற்கு பிறகு ஏழு வானங்களை கடந்து சென்றேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மக்கள் ஏற்றுக்கொள்ள தடுமாறினார்கள். அபூஜகல் வந்தான், அல்லாஹ்வுடைய தூதரே, முஹம்மது ரசூலே, முஹம்மதே, உங்களிடத்தில் ஏதாவது செய்திகள், புதிய செய்தி இருக்கிறதா? ஆம் அபூஜகலே, நான் சென்றேன் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி, அதற்கு பிறகு ஏழு வானங்களை கடந்து ரப்பை சந்தித்தேன், அல்லாஹ் எனக்கு கடமைகளை கொடுத்தான். அப்படியா? இதுதானா கதை? நான் எங்களிடத்திலே நீங்கள் கூறியதை மக்களை அழைத்தால் சொல்வீர்களா? அவனுக்கு என்ன ஆனது? இவருடைய நாவாலே இவர் பொய்யை கூறுகிறார் என்று நிரூபிக்கக்கூடிய தனம் என்று நேரம் என்று அவன் நினைத்துக் கொண்டான். அபூஜகல் சொன்னான், வாருங்கள் குறைஷிகளே, முகமது ஒரு செய்தியை சொல்ல போகிறார், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாருங்கள் வாருங்கள். எல்லா மக்களும் ஒன்று கூடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து சொன்னார்கள், ஆம், ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி சென்றேன், அதற்கு பிறகு ஏழு வானங்களை கடந்து சென்றேன். மக்கள் சொன்னார்கள், முகம்மதுடைய பொய் எம்மை ஆச்சரியப்படுத்துகிறது, உண்மையிலே ஆச்சரியப்படுத்தலாம், பொய்யில் இவர் ஆச்சரியப்படுத்துகிறாரே என்று கைகளை தட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்த காட்சிகள் என்ன? நம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹி இப்னு ஷைபா இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, ஹசனுடைய தரத்தில் அல்லது ஸஹீஹுடைய தரத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ராவுடைய பயணத்தில் சென்றேன், ஒரு கூட்டம் நரகத்தில் தங்களுடைய உதடுகளை நரகத்தால் ஆன கத்திரிகளால் கத்தரித்துக் கொண்டிருந்தார்கள். யார் அவர்கள்? இவர்கள் உங்களுடைய சமூகத்துடைய ஹதீபுகள், பேச்சாளர்கள். என்ன, இவர்கள் இந்த உலகத்தில் நன்மையை ஏவினார்கள், ஆனால் அவர்கள் அந்த நன்மையை பின்பற்றவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஹ்லாஸை கடைபிடியுங்கள். அல்லாவிற்காக அல்லாவுடைய முகத்தை நாடி மட்டும் செயல்படுங்கள். செய்ததை, சொல்லியதை வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களை சூழும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராவுடைய பயணத்தில், மிஅராஜுடைய பயணத்தில் சென்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கபரில் தொழுது கொண்டிருந்தவர்களாக பார்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். மூன்றாவது, அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாமா அஹ்மத் ஷாக்கி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள், மிஅராஜுடைய பயணத்தில் சென்ற பொழுது இரத்த ஆற்றில் ஒருவர் மிதந்து கொண்டிருந்தார். அவர் யார் என்று கேட்கப்பட்டது, ஆக்கிலு ரிபா, வட்டியை சாப்பிட்டவன். அல்லாஹ் பாதுகாப்பாடாக. அதற்கு பிறகு மிஅராஜுடைய பயணத்தில் சிலர் தங்களுடைய இரும்பாலான அகங்களால் தங்களுடைய முகங்களை கீறிக் கொண்டிருந்தார்கள். யார் அவர்கள் என்று கேட்கப்பட்டது. ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் மக்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள், மக்களுடைய கண்ணியத்தில் விழுந்தவர்கள், மக்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பவர்கள், பிறரை பற்றியே புறம் பேசி திரிபவர்கள், தங்களை எண்ணாமல் பிறரை எண்ணுபவர்கள், தங்களுடைய ஈமானை எடை போடாமல் பிறர் ஈமானுக்கு எடை போடுபவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் நுழைந்தார்கள், நரகத்தில் நுழைந்தார்கள். அல்லாஹ் நாடியவற்றை பார்த்தார்கள். சொர்க்கத்திலே ஒரு நறுமணம் வீசியது. அந்த நறுமணத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், இது யாருடைய நறுமணம்? மாஷிதா பின்தி ஃபிரௌன், இப்னத்தி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மகளுக்கு வேலை பார்த்த ஒரு பெண்ணும் அவர்களுடைய குழந்தைகளுடைய நறுமணம். ஏன் அப்படி? ஃபிரௌனுடைய மகளுக்கு அவர்கள் தலைவாரி கொண்டிருந்தார்கள். அப்போது சீப்பு கீழே விழுந்தது, அதை எடுத்தார்கள். பிஸ்மில்லா என்று கூறி அந்த பெண், மூசா அலைஹிஸ்ஸலாமை அவர்களுடைய அழைப்பால் இஸ்லாமை ஏற்றவர்கள், பிஸ்மில்லா என்று கூறி எடுத்தார்கள். அப்போது கேட்டால் அந்த ஃபிரௌனுடைய மகள், பிஸ்மில்லாவா, ஃபிரௌன் தானே? சொன்னார்கள், ரப்பி வரப்புக்கி வரப்பு அபிக்கி அல்லாஹ், என் இறைவனும் உன் இறைவனும் உன்னுடைய தந்தையின் இறைவனும் யார்? அல்லாஹ். சொல்லுவேன் என் தந்தையிடத்திலே சொல்லுங்கள். ஃபிரௌன் அழைத்தான், அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாயா? ஆம், ரப்பி வரப்புக்க அல்லாஹ். ஒரு பெண், சுப்ஹானல்லாஹ். ஆம், அப்படியா? இந்த பெண்ணை நெருப்பில் வீசுங்கள். குழந்தைகள் எல்லாரும், எல்லா குழந்தைகளும் அழைத்து வரப்பட்டார்கள். நெருப்பு எரியப்பட்டது, வீசப்படும் முன் அந்த பெண் சொன்னார்கள், ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது, ஒரே ஒரு ஆசை, நாங்கள் இறந்ததற்கு பிறகு எங்களுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே கஃபனில் அடக்கம் செய்யுங்கள். அப்படியா செய்யப்படும்? எல்லா குழந்தைகளும் வீசப்பட்டார்கள் அந்த பெண்ணின் கண்ணுக்கு முன்னால்.
கையில் இருந்ததோ ஒரே ஒரு குழந்தை, பால்குடி மறவாத அந்த குழந்தை. அந்த பெண் தயங்கினார்கள். அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். அந்த குழந்தை சொன்னது, என் தாயே பொறுமையை கடைபிடி, இதில் நீ விழுந்துகொள். இந்த உலகத்தின் வேதனை மறுமையின் வேதனையை விட குறைவானதுதான், சகித்துக் கொள் தாயே. அல்லாஹுடைய தூதருக்கு இதில்தான் பாடம் இருக்கிறது. உலகத்தின் வேதனை சோதனைகள் எதுவும் சோதனை அல்ல, மறுமையின் வேதனை தான் மிகப்பெரியது. அதில் இருந்து அஞ்சி வாழுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் கௌசருடைய தடாகத்தை பார்த்தார்கள். அது உங்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்டது. இன்னும் சில ஹதீஸுகளிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்த காட்சிகள் இருக்கிறது. ஆனால் சிலர் அல்லாஹுடைய தூதர் கனவில் கண்டதை அல்லாஹுடைய தூதர் மிஅராஜில் கண்டதாக சொல்லுவார்கள். சொர்க்கத்தில் பார்த்தேன், சொர்க்கத்தில் பார்த்தேன் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் அதை மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்தார்களா, இஸ்ராவுடைய பயணத்தில் பார்த்தார்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் இஸ்ரா மிஅராஜ் தரக்கூடிய சுருக்கமான படிப்பினைகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மூலமாக பாடத்தை பெற்று எம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இப்படியே கேட்டுட்டோம், நாளைக்கு ஃபஜ்ர் தொழுக, சூரியன் மறைஞ்சதற்கு பிறகுதான் லுஹர் தொழுக, எம்முடைய மீட்டிங்குக்கு பிறகுதான் அசர் தொழுக, வீட்டுக்கு வந்து ஓய்வெடுத்து மகரிபுடைய பாங்கு வர்றதுக்கு முன்னாடிதான், அல்லது மகரிப் தொழுக இஷாவுக்கு பக்கத்துலதான், இஷாவுடைய தொழுக தூங்கி எழுந்து டைம் இருந்தா, இல்லைன்னா அவ்வளவுதான். அப்படி என்று இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாக்கட்டும். எம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது. இந்த நாடு இவ்வளவு பெரிய பள்ளியை எம்முடைய மக்களுக்காக ஒரு வாய்ப்பாக, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறது. இதை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதன் மூலமாக பலனை பெற்றவர்கள் எம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய வருகையை அங்கீகரிக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டையும் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் சீர்படுத்தட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை எப்படி இந்த பள்ளியில் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில், அவர்களுடைய தோழர்களோடு, அவர்களுடைய குடும்பத்தார்களோடு நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று சேர்ப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.